நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு கோவிந்த நாமத்தினுடைய ஒரு சிறப்பை நான் சொல்ல இருக்கிறேன். புரட்டாசி மாதம் வர இருக்கிறது. புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாலே திருப்பதி ஞாபகம் எல்லோருக்கும் வந்துவிடும். திருப்பதி ஞாபகம் வந்துவிட்டாலே கோவிந்தா சப்தமும் நம் காதிலே ஒலிக்க தொடங்கிவிடும். கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னால் நமக்கு வந்து திருப்பதி பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வருவார். அந்த மலை முழுக்க ஒலிக்கின்ற ஒரு நாமம் கோவிந்த நாமம். எத்தனையோ பேர் அவனுக்கு, ஆனாலும் இந்த கோவிந்த நாமம் இருக்கிறத இதை சொல்லி முழங்குவது ஏன்? இந்த கோவிந்த நாமத்துக்கு அப்படி என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்லியிருப்பதை இப்பொழுது நான் இந்த நிகழ்ச்சியிலே பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். விஷ்ணுவனுடைய நாமம்தான் கோவிந்தா. ஹரன், அதாவது சிவனுக்கு வந்து ஹரன் அப்படிங்கிற நாமம். அந்த காலத்தில் சத்சங்கங்கள் நடக்கும். அந்த சத்சங்கங்களில் கோவிந்த கோபிகா ஜீவன ஸ்மரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லோரும் பதிலுக்கு கூட்டத்தில் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுவார்கள். அதே போல் சைவர்கள் நடத்துகிற கூட்டத்தில் வந்து அரஹர மகாதேவ என்று சொல்லுவார்கள். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் என்று சொல்லும் பொழுதும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுவார்கள். ஹரநாமத்தை விட கோவிந்தாவுக்கு வந்து சிறப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு பெரியவர் சொல்கிறார். நம்ம பார்வதி பதேவுக்கு பிறகு ஹரஹரநாம மகாதேவா என்று வருகிறது. ஆனால் சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு அதை சொல்கிறவரும் கோவிந்த நாமம் சொல்லுகிறார். அதை கேட்டுவிட்டு பதிலுக்கு எதிரொலிப்பவர்களும் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லுகிறார்கள். அதனால் விசேஷ நாமம் எது என்று என்னை கேட்டால் நான் கோவிந்தா என்பேன் அப்படின்னு கோவிந்தாவுக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறேன். இன்றைக்கு கோவிந்தான்னு சொன்னால் ரொம்ப ஒரு தப்பான புரிதலும் சிலர்கிட்ட இருக்குது. யாராவது ஏமாற்றி விட்டால் என்ன கோவிந்தாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். உண்மையில் அதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மக்கிட்ட இருந்து ஒரு பொருள் போயாச்சு, நம்ம அதை இழந்துட்டோம் தொலைச்சிட்டோம், இல்லை யாரோ பறித்திட்ட கொண்டார்கள் அப்படின்னு சொன்னால் கர்மப்படி அது நடக்க வேண்டியது. அது போவது நல்லது. அது இருந்தால் அது வேறு மாதிரி வினைகளெல்லாம் அதனால் உருவாகும். அது அதெல்லாம் நம்ம பட்டறிவு ஒப்புக்கொள்ளாது. அது ஒரு இழப்பாக தான் பார்க்கும். இன்றைய விஞ்ஞான வாழ்க்கை அதை ஒரு இழப்பாக பார்க்கும். அது போவது நல்லது என்கின்ற மறை கருத்து இருக்கிறதல்லவா, அதை வந்து ஒரு முட்டாள்தனமாக தான் இன்றைக்கு சிந்திப்பார்கள். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இழப்பு, அது கர்மா. இந்த இடத்துல கோவிந்தா சொல்லுவதன் மூலமாக நாம் வந்து என்ன செய்கிறோம், அவனை எண்ணுகிறோம். இனியாவது எனக்கு வந்து நடப்பது நல்லதாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவனை நினைத்து பிரார்த்தனை செய்து கொள்ளுகின்றோம். அப்படி தான் அந்த இடத்துலையும் நாம் அர்த்தம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையில் கோவிந்தாவுக்கு அர்த்தம் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்ப பெரியவர் ரொம்ப அழகாக சொல்கிறார். பரம்பொருளான விஷ்ணு கோபர் கோபிகைகளை நேசித்திட கோவிந்தனாகிறார் அப்படிங்கிறார். இந்த பெயர் வந்ததுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது. மழைக்கு அதிபதி இந்திரன். இந்த உலகத்தில் எங்கே மழை பெஞ்சாலும் சரி, அதுக்கு காரணம் வந்து மழை கடவுள் வருணன். ஆனால் அந்த வருணனை ஏவி அவனை தன் கண்ட்ரோலில் வைத்து கொண்டிருப்பவன் இந்திரன். அதனால் அவனால் தான் இந்த உலகத்தில் வந்து மழை பெய்தால்தான் சேமம், எல்லாரும் சந்தோஷமாக இருப்பார்கள். கோகுலத்தில் வந்து கண்ணன் குழந்தையாக இருக்கக்கூடிய தருணம். கோபர் கோபிகைகள் வந்து அந்த சந்தர்ப்பத்தில் இந்திர பூஜை செய்வார்கள். இந்திர பூஜை செய்வது வழக்கம். இந்திர பூஜை செய்தால் நல்ல மழை பெய்யும், பயிர் பச்சைகள் விளையும், பசுமாடுகள் தாகம் தீர தண்ணீர் குடிக்கும் அப்படின்னு அதற்கு பின்னாலே. இதை நம்ம கிருஷ்ணன் அறிஞ்சு என்ன பண்ணுறான், இந்திரனுக்கு இதனால் கர்வமாகி விடுகிறது. அதாவது தனக்கே தனிப்பட்ட முறையில் பூஜை, அதனால் அவன் கர்வம் கொண்டு அலைகிறான். இதை பார்த்த கிருஷ்ணன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த பூஜையை நிறுத்தி விடுங்கள், இது இந்த பூஜை தேவையில்லை அப்படின்னு சொல்லி நிறுத்திடுறார். உடனே ஏன் அப்படின்னு சொன்னால், இந்திரன் நிறைய குறைகள் உடையவன். அவன் வந்து ஒரு பரிபூர்ணமான ஒரு அம்சம் கிடையாது. அவன் வந்து தேவர்களுக்கு தலைவன். அதனால் அவன் இந்த இடத்துல அவனை பிரதானமாக நினைக்கும் பொழுது உண்மையில் பிரதானமான ஒன்றை நாம் நினைக்க தவறி விடுகிறோம். பரம்பொருளை நாம் இந்த இடத்துல வந்து நினைக்க தவறி விடுகிறோம். அது இன்னொன்று, பயந்து கொண்டு அவனை வணங்கலைன்னு சொன்னாக்கா அவன் வந்து ஏதாவது பண்ணிவிடுவான் அப்படின்ற ஒரு அச்சம் வேறு இருக்கிறது. இறை நம்பிக்கையில் அச்சத்துக்கு இடமே கிடையாது. நாம் தப்பே பண்ணாலும் அந்த தப்பை மன்னித்து நம்மை ஆட்கொண்டு அருள் செய்கின்றது தான் கடவுள் தன்மை. அதனால் இங்கே எல்லாமே தப்பாக இருக்கிற காரணத்தினால கிருஷ்ணன் அதை திருத்துகிறான். திருத்தி என்ன பண்ணுறான், இந்திர பூஜை எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறான். இதனால் இந்திரனுக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்து அவன் என்ன பண்ணுறான், ஒரு மிகப்பெரிய மழையை ஏவி விட்டு
அவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்துகிறான். இடியும் மிழையுமா கொற்றது, அயர்பாடியே அடித்து கொண்டு சென்று விடுமோ அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனால் என்ன பண்ணுறான்னா, இந்திரனுக்கு தான் யார் என்பதை காட்டுவதற்காக கண்ணன் அங்கே இருக்கக்கூடிய கோவர்த்தனம் அப்படிங்கிற மலை, அந்த மலையை தன் சுண்டு விரலாலேயே தூக்கி நிறுத்தி கொடை போல பிடித்து கொள்ளுகிறான். அவ்வளோ பெரிய மலையை அவன் கையில் கூட பிடிச்சிக்கல, என் கையில் இருக்கக்கூடிய ஒரு விரலினுடைய நுனி போதும் இந்த மலையை பற்றி கொள்வதற்கு அப்படிங்கிற மாதிரி அப்படி தூக்கி பிடித்துக்கொள்ள, அந்த அதற்கு கீழே அந்த மலைக்கு கீழே அயர்பாடியில் வசிக்கக்கூடிய ஆடு மாடிலிருந்து அத்தனை பேரும் வந்து அங்கே கண்ணனுடைய காலடியிலே திரண்டு விடுகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எதுவும் ஆகலை, ஒரு உயிருக்கு கூட இழப்பில்லை. கண்ணன் எல்லாவற்றையும் காப்பாற்றி விட்டான். காப்பாற்றியது மட்டுமல்ல, அப்படி ஒரு கொடையாக தூக்கி பிடிச்சி இந்திரனுக்கும் பாடம் கற்பித்து விட்டான். உடனே இந்திரன் வந்து, அங்கே இருப்பது கண்ணன், அவன்தான் நிறுத்தியிருக்கான், அவன் செய்தது சரி, அவனை நான் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு ஓடி வந்து காலில் விழுந்து, நான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்டு அவன்தான் முதல் முதலாக கோவிந்தா அப்படிங்கிற பெயரை வைக்கிறான். பெயரை வைத்து கிருஷ்ணனை பார்த்து கோவிந்தன் நீ அப்படின்னு சொல்கிறான். அதாவது கோனா பசுக்கள், விந்தம்னா தேடி அடைதல், விந்துன்னா தேடி அடைதல், பசுக்கள் தேடி அடைந்தவன், அதாவது எல்லா பசுக்களும் அவன் காலடியை போய் தேடி அடைந்தது அல்லவா, அதனால் அந்த பொருள். அடுத்தது கோ அப்படிங்கிற வார்த்தைக்கு பசு அப்படிங்கிறது மட்டும் பொருள் அல்ல, பூமியும் ஒரு பொருள், ஆகாயமும் ஒரு பொருள், அப்புறம் இந்திரியம் அதுவும் ஒரு பொருள். ஆக எல்லாம் தேடி அடைகிற திருவடிகள் இவைகள் எல்லாமும் யாரை தேடுகிறதுன்னு சொன்னால் கண்ணனை, கிருஷ்ணனை தான் தேடுகிறது, அவனுடைய திருவடிகளைத்தான் தேடுகிறது, அவனுடைய அவன்தான் திருவடிகளை தேடி அடைய வேண்டிய பரமாத்மா. அங்கே போயிட்டால் தான் நமக்கு விமோச்சனம், அதுக்கப்புறம் அங்கே போய் சேர்ந்துட்டோன்னா அப்புறம் ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நாம் சென்று சேர்வது இந்த மனித பிறப்பு எடுத்திருப்பதே எதற்கு அப்படின்னு சொன்னால் அவங்ககிட்ட போய் சேர்றதுக்கு தான். அதை விட்டுட்டு நாம் இந்த உலகத்தில் ஆசாபாசங்களில் சிக்கி அல்லல் பட்டுக்கொண்டு திரும்ப திரும்ப பிறந்து ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் வந்து நம்ம வாழ்க்கையில் இருக்கு, நம்ம வாழ்வின் பின்னால் இருக்கக்கூடிய நிஜம். நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அவன் திருவடிகளை அடைவதற்கான முயற்சி. அதனால் அவனே தேடி அடைய வேண்டிய பரமாத்மா, அதனால் அவன் கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிந்தம் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் சொல்கிறான். அடுத்தது இன்னும் ஒரு படி மேலே போய் பாகவதத்தில் பகவானுக்கு பட்டாபிஷேகம் யாருக்கு, ஆமாம், இந்திரனாலே நிகழ்கிறது. இங்கே அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, இந்திரா கோவிந்த ராஜா அப்படிங்கிற பேர் இங்கே கிருஷ்ணனுக்கு இந்த இடத்துல வருகிறது. அவன் கோவிந்த ராஜாவாகிறார். கிருஷ்ணனுக்கு பல பேர் இருந்தாலும் ராஜா அப்படிங்கிற பேர் சேர்றது வந்து இந்த கோவிந்த நாமாவில் மட்டும்தான். அடுத்து ஆண்டாள் கூட திருப்பாவையில் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா என்று குறிப்பிடுகிறாள். அப்போது இந்த இடத்துல ஒரு கேள்வி வருகிறது, அப்போ இதுக்கு முந்தி குறை இருந்ததா, இவள் குறையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாளே அப்படின்னு சொன்னால், ஆமாம், அதுக்கு பின்னால் ஒரு கதை இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ராமருக்கு பட்டாபிஷேகம் நடக்கும் பொழுது வசிஷ்டர் வாமதேவாதி ரிஷிகள் 8 பேர் இருந்து அந்த பட்டாபிஷேகம் நடக்கிறது. இது வந்து எப்படி இருக்குன்னு சொன்னாக்கா, அஷ்ட வசுக்கள் இந்திரனுக்கு பண்ணினது போல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி அதை குறிப்பிடுகிறார். இந்திரனுக்கு அஷ்ட வசுக்கள் பண்ணினது அப்படின்னு வரும்போது இந்திரன் வந்து ஒரு குறை உள்ளவன். குறை உள்ளவனை வந்து இந்த இடத்துல ஒப்பு காட்டியது இருக்கிறதுல உதாரணமாக காட்டியது வந்து ஒரு குறை. ஆனால் அந்த குறைக்கு காரணமானவனே இப்பொழுது வந்து இங்கே வந்து கிருஷ்ணனுக்கு வந்து அவனை கோவிந்தராஜாவாக்கி அவன் வந்து இந்த காரியத்தை செய்கிறான். அதனால தான் ஆண்டாள் என்ன சொல்கிறா அப்படின்னு சொன்னால், அந்த குறை இல்லாத ஒரு இதுக்கு முந்தி இருந்தது அப்படிப்பட்ட எந்த குறையும் இல்லாத குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டாளும் இந்த இடத்துல சொல்கிறார். ஒரு இடத்துல இல்லை, 3 இடத்துலேயே சொல்லுகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஆதிசங்கர பகவத் பாதாள் அவர்களும் ரொம்ப வலியுறுத்தி பாடினது நாம சிறப்பு கொண்டது கோவிந்த நாமந்தான். அவர் தான் சொல்கிறார், பஜகோவிந்தம் 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 மூடமதே என்று அவர் சொன்னார். அவருடைய குருவும் கோவிந்த பகவத் பாதர், அவர் பேரிலும் கோவிந்த நாமம் இருக்கிறது. அதனால் இந்த உலகத்தில் வந்து நாம் வந்து பிரச்சனை இல்லாமல் சந்தோஷமாக தெய்வ ஸ்மரணையோடு பக்தியோடு வாழ்வதற்கு ராமநாமம் துணை செய்கிறது. அதே சமயம் நாம் வந்து கோவிந்த நாமத்தை சொல்லுவதன் மூலமாக முக்தி மோட்சம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் கோவிந்த நாமாவை நாம் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கோவிந்த நாமத்தை சொல்கிறார். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்து இந்த காலத்தில் பெரியவர் சொன்ன இந்த கருத்துக்களை நினைத்து கொண்டு நாமும் அந்த திருப்பதி பெருமாளை சேவிப்போம் என்று சொல்லி நாளை சந்திக்கிறேன்.